விபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய். இதே ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடாய் இருக்கோ அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடாய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸ்லேயும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன் சைட். கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஆயில் அண்ட் கத்திரிக்காய் இது ரெண்டும் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஆயில் ஜாஸ்தி இருக்கிற கத்திரிக்காய்க்கு என்னென்னா ஒரு ரோஸ்டட் ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் கத்திரிக்காய் வந்து நாலாக வெட்டி அந்த உள்பகுதி வந்து ஆயிலில் பட்டு ரோஸ்ட் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் வந்து மேலே இருக்கிற தோலாவது சில சமயம் கசப்பு வரும், பட் உள்ளே இருக்கிற அந்த பல்ப் இருக்குது பாருங்கள், தட் பிகம்ஸ் ஜெல்லி. கடித்து சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீல். அது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது ஆயில் கூட சேர்ந்து. இந்த பர்டிகுலர் டிஷ் நல்லெண்ணெய் வச்சு பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பொடி கறி, பயங்கர டேஸ்டி தான், பயங்கர டேஸ்டி. தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு இவனை மாதிரி காம்பினேஷன் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. இது வந்து எசென்ஷியலி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் தொட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு கறி மாதிரி வைப்பாங்கல்ல, கூட்டு கறி வைப்பாங்க, அது மாதிரி கறி வெரைட்டியாக சேர்ந்தது. ஒரு ட்ரை கத்திரிக்காய் பொடி கறி எப்படி பண்ண பார்ப்போம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் பொடி ஒன்று இருக்குது, அந்த பொடி தான் இதோடைய மேட்ரே. அந்த பொடி எப்படி பண்ணுறது, இந்த கத்திரிக்காய் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நம்ம கடாயை வச்சு, நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இந்த கடலெண்ணெய் சூடான உடனே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஒரு 15 காஞ்ச மிளகா. ஓகே, அவன் கூட 1-2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1-2 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா, 1-2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் தோல் உரித்த பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை வித்தவுட் சால்ட். இது இத்தனையும் போட்டு இவனுங்க எல்லாம் அப்படியே தக 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 மின்னணும். இவன் 3/4 மின்னின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதான் இவனை மட்டும் போட்டு இவனை பொறுமையாக நல்லா இந்த கடலெண்ணெய் வறுபடட்டும். இந்த வறுக்கடலை தான் இந்த மேட்ரே இருக்குங்க. இவனை பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதக்குங்க. இவன் பொரியணும், ஏன்னா இந்த பொடி வந்து வறுத்த தனியா வறுத்த காஞ்ச மிளகாவுடைய ஃப்ளேவர் வந்து இந்த பொடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதை தயவு செஞ்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வாட்டோ வாட்டுன்னு வாட்டுங்க. இது பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இவனுங்களை எல்லாரையும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. அவ்வளோதான், இது எண்ணெய் நல்லா வடிகட்டும், அதே மாதிரி சூடு ஆறட்டும். இங்கே சைடில் இருக்கட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன், இந்த கத்திரிக்காவை இது மாதிரி பாருங்க நல்லா பார்த்துங்க. ஒரு கத்திரிக்காய் அதை பாதியாக வெட்டுறேன், அந்த பாதியை 3 வெட்டுறேன். 1, 2, 3 1, 2, 3 ஒரு கத்திரிக்காவை பாதியாக வெட்டுங்க, அதை 1, 2, 3 இது மாதிரி
இந்த காம்போடு வெட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்லாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துங்க. இந்த பச்சை கத்திரிக்காய் வரும், அது கிடச்சா கூட சூப்பராக இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். நீட் நீட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க, நிறைய சந்தர்ப்பத்தில் உள்ள பூச்சி இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கத்திரிக்காயை வெட்டி ஒரு போலில் போட்டு அவன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு அவன் மண்டை மேலே தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இவன் இருக்காமல் பாருங்கள், இன்னொரு பேட் பாய். இதயம் நல்லெண்ணெய் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன். அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடலெண்ணெய் நம்ம முதல்ல வறுத்தது, அது இருக்கிறதுல பரவாயில்ல. அந்த கடலெண்ணெய் மந்த்ரா கடலெண்ணெய் கூட நான் கொஞ்சம் இதயம் நல்லெண்ணெய் போட்டேன். போட்டுட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்புறமா இங்கே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் நல்லா பட்டு இது மாதிரி ரோஸ்ட் ஆகிற சமயம் அவன் பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். இங்கே சின்ன மிக்சி ஜார் எடுங்க. இங்கே வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா, இவனை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். ஓகே, பிரீத்தி சோடியா காஸ்மோவில் ஒரு ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த பவுடரை அரைச்சாச்சு, இங்கே கத்திரிக்காய் வேக போட்டாச்சு. கத்திரிக்காய் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகிற சமயம் பார்த்து அவன் மண்டை மேலே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கத்திரிக்காய் பாதி வெந்த பிறகு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறமா இங்கே புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கணக்கு சொல்ல முடியாது எவ்வளோன்னு, இதை பார்த்துங்க நீங்கள் பாருங்கள். சும்மா இவ்வளோ கத்திரிக்காய், இது 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், 250 கிராம் கத்திரிக்காய். இங்கே திக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக 1-2, அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் திக்காக இருக்கிற புளி தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மண்டை மேலே 1/4 டம்ளர் தண்ணி. இந்த புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த கத்திரிக்காய்க்குள்ளே அவன் இறங்கணும். இவனை நல்லா குக் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 10 நிமிஷம். இந்த புளி தண்ணி ஸ்மெல் போகிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் அப்படியே குழஞ்சி போகிற மாதிரி குக் ஆகிறதுக்கும் 10 நிமிஷம் இவனை வேக வைங்க. ஓகே, இதை பாருங்கள், இந்த கத்திரிக்காய் அந்த புளி தண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு எப்படி குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் மேஜிக்கை. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இங்கே நீங்கள் அந்த பவுடர் அரைச்சிருக்கீங்கள்ல, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, தனியா, காஞ்ச மிளகாய், இவங்க எல்லாம் போட்டு அரைச்ச இந்த பவுடரை நல்லா பொடி பண்ணிங்க. பொடி பண்ணி இவ்வளோ எடுங்க, அதை மண்டை மேலே இது மாதிரி பொடி பொடி போடி பொடியாக தூவி விடுங்க. 16 கரண்டி அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி கொட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இவனை கையில் எடுக்கிறீங்க. இவன் யார்? இதயம் நல்லெண்ணெய். இந்த பொடி மண்டை மேலேயே 1-2 டேபிள் ஸ்பூனு கருணையே பார்க்காம கொட்டுறீங்க. கொட்டி நம்மால் இது மாதிரி நல்லெண்ணெய், அந்த பொடி, அந்த கத்திரிக்காய், அந்த புளி தண்ணி, உப்பு எல்லாரையும் சேர்த்து ஒரு மிக்சிங் பண்ணி அடுப்பை ஹை ஏற்று. அவ்வளோதாங்க. ஹை ஏற்றிட்டு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே அந்த பொடியில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதிகமாக குக் பண்ண வேண்டாம்.
அந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு அந்த புளித்தண்ணியோட. இவனுங்களை எல்லாரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவனே இவனை ட்ரையாக நடங் 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 டடங் அப்புறம் டடங் அவனையும் தூக்கிட்டானங்க. கடாயில் யாரும் ஓட்டக்கூடாது, எல்லோரும் இது மாதிரி சொரண்டி எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா அவெல்லாம் பயங்கர டேஸ்ட்டுங்க. கடாயில் ஒட்டின்னுக்கிறவன் மட்டும் தயிர் சாதம் சாப்பிடும்போது கிடச்சான்னு வச்சுங்க, கஜகல்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் ரொம்ப ஈஸியான, இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஈஸி, ஒரு ஃபென்டாஸ்டிக் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், இது மாதிரி தால் அது மாதிரி எது இருந்ததுன்னா, அரிசி கூட சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது இருந்ததுன்னா, ஒரு சுட்டாப்பழம் வச்சு கொடுத்தீங்கன்னா, அடடா வாழ்த்து வாங்க பாருங்கள் உங்களை. தே வில் பிளெஸ் யூ, டேக் இட் ஆல், என்ஜாய்.